வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சில பல காரணங்களால் என்னால் வீடியோஸ் தொடர்ச்சியாக போட முடியல. முக்கியமாக இந்த பிக் பாஸ் சீசன் 6 ஆரம்பித்து ஒரு வீடியோ கூட நான் போடலங்க. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. போன சீசனில் என்னுடைய வியூஸை பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி, என்னம்மா உன் வீடியோ வரல, எப்போ போடுவேன் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக கேட்டாங்க. அப்படின்னா யாரும் கேட்கல, பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே, ஏமா இன்றைக்கி சண்டே தானே, சும்மா தானே இருக்கேன், போட ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னனால சரி மக்களை எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேன். அதுவும் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆனது ஃபஸ்ட்டு ப்ரோமோ. வாவ், சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்து டென்ஷனான மக்களுக்கு விருந்தாதான் இந்த ப்ரோமோ இருந்தது. எப்படிலாம் விளையாடிருக்கீங்க பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறும்படம் போட்டு காட்டுறாங்க. அந்த குறும்படத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க நம்ம தானா. அந்த வீடியோஸை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, கமல் சார் நீங்கள் சிரிக்கிற மாதிரிலாம் என்னால் சிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போடுறாரு. என்னது, அப்படியா, அப்படி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். அண்ட் கமல் சார் சொல்கிறாரு, விளையாட்டு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விதிகள் இருக்குது, இந்த விதி மீறல்கள் அண்ட் நேர்மையற்ற முறையில் ஜெயிக்கிற எந்த விஷயமும் நிரந்தரம் கிடையாது, அதை ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டு வைக்கிறாரு. அண்ட் இந்த விளையாட்டில் ஜெயித்த, அதாவது நேர்மையற்ற முறையில் ஜெயித்த தனா அண்ட் டீம், அண்ட் அந்த வெற்றி திரும்ப பெறப்படுது. தனாவுக்கு கிடைச்ச அந்த ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நாமினேஷன் ஃப்ரீஸ். அந்த ஒரு பவரையுமே வந்து திரும்ப எடுத்துக்கிறாங்க. அண்ட் நேர்மையான முறையில், நல்ல முறையில், கரெக்டாக விளையாடின விக்ரமனுக்கு இந்த வெற்றி போய் சேருது அப்படின்னும், அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் நாமினேஷன் ஃப்ரீஸ் அதுவும் அவருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தனா அப்படியே ஃபீஸ் போன மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. பட் தப்பு செஞ்சவன், அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக வரும். ஸோ இந்த அறிவுரையை தான் வந்து கமல்ஹாசன் சாரும் சொல்கிறாங்க. நீங்கள் அழுதாலும் உங்களுக்கு கண்ணை துடைக்கிறது நான் தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம நிகழ்ச்சியில் தான் போய் பார்க்கணும். எனிவேஸ், இது ரொம்ப சந்தோஷமான எண்டிங்கான ப்ரமோவாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக விக்ரமன் அவர்கள் நேர்மையான முறையில் விளையாடி ஜெயிச்சிட்டாரு.